நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி நவம்பர் 27, 2021 சனிக்கிழமை. இன்றைய தினம் அஷ்டமி திதி. இன்றைய அஷ்டமி திதி நாளை விடியற் காலை 6 மணி வரை இருக்கிறது. ஆகவே நாள் முழுவதுமாக அஷ்டமி திதியாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி, அதற்கு பெயர் காலாஷ்டமி என்று கூறுவார்கள். காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி, தேய்பிரையில் வருகின்ற அஷ்டமி. இந்த அஷ்டமி அன்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் 9:43 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், மகேந்திரம் நாம் யுகம், பாலவக்கண்ணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்றளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் சனிக்கிழமையும் சேரும் போது அமிர்த்தி யோகம், பூரமும் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே தினம் நாள் முழுவதுமாக அமிர்த்தி யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் காலபைரவாஷ்டமி, வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற அஷ்டமி காலபைரவாஷ்டமி. இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தேய்பிரை அஷ்டமிக்கு காலபைரவாஷ்டமி என்று கூறுவார்கள். காலபைரவரை வணங்குவதற்கு இன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. காலையில் ஹோமங்கள் செய்வதற்கும், மத்தியானத்திலே அன்னதானம் செய்வதற்கும், மாலையில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கும் காலபைரவரை வணங்குவதற்கு ஏற்றத்தனமாக அமைகிறது. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருமாண்டை பெயருக்கிறது. அதுவும் தேய்பிரை அஷ்டமி சிவபெருமானுக்கு மிக உகந்த அஷ்டமி. அதில் இந்த அஷ்டமிக்கு ருத்ராஷ்டமி என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விடுத்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்து தேன் மட்டுமே ஆராதனை செய்து பருக வேண்டும். அவ்வாறு செய்தால் உடல் ஆரோக்கியம் அடையும், எந்த விதமான நோய்களும் உங்களுக்கு வராது, அடுத்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும், சிவ சாம்ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் வைத்திருத்த சிராதம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைகிறது. இன்றைய தினத்தில் சரியாக 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரவ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து ஸ்ரீ விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபதுத்தாரண ஸ்தோத்திரம், பஞ்சாயத ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் ராகு காலம், காலை 9 மணிக்கு பிறகு 10:30 வரை யமகண்டம், பகல் 1:30 பிறகு 3 மணி வரை சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மகர ராசி. மகர ராசியில் பிறந்த திருவோணத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருண நட்சத்திரங்கள் திருவோணம், ரோகிணி அஸ்தம் இவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள், காலை 7:28 பிறகு 7:58 வரை, பகல் 10:58 பிறகு 1:33 வரை, மாலை 5:28 பிறகு இரவு 7:58 வரை, இரவு 9:28 பிறகு 10:28 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். தொழிலஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். நல்ல தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பது, மனைவியால் நல்ல லாபம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு ஆரோக்கியத்திருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேட்டிருப்பது, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறிது தடைபட்டாலும் பெரிய தோஷம் எதுவும் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது, மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடம் சந்திரன் இருப்பது, குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் எதிர்காலத்தில் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். சிறிது மனக்குழப்பம் இருக்கும், மனக்குழப்பத்தை விடுங்கள். நன்மையே நீங்கள் எதிர்காலத்தில் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், பழைய பாக்கிகள் வசூலாகும், குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியமும் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் சிறிது தடைபட்டாலும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது, அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது.
எந்த காரியத்தை செய்ய முயற்பட்டாலும் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக தெய்வ வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. எந்த காரியத்தையும் நீங்கள் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவர். ஆகவே யோகத்தையே தருவார். கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம், அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் குரு பார்வையுடன் இருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், திறம்பட செய்வீர்கள். பண விஷயத்தின் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பிறருக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தற்சமயம் ஒரு ஐந்து மாதத்திற்கு கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். லட்சுமிகரமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் கூடிய வளர்ச்சியும் இருக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டாலும் குருடைய பார்வை பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. எவ்வளவு லாபம் வந்தாலும் அனைத்தும் செலவாகவே இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் ஆதரவும் தந்தையின் ஆதரவும் பரிபூர்ணமையும் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நிச்சயமாக நடக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் எளிதில் சமாளித்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். முக்கியமாக பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுகிறேன். இன்றைய தினத்திலே பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். குருடைய பார்வையும் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். செலவணங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, பூமி லாபம் இருக்கிறது. செலவினங்கள் சிறிது இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் விஷயமாக செலவினங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலே அதிகமான குப்பைகள் இருக்கிற இடத்திலே நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியம். மகர ராசியிலே பிறந்து திருவோணத்திலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. திருவோணத்திலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபலாப தினமாக அமைகிறது. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யுங்கள். அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. முதலீடுகள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆதரவும் தாயின் ஆதரவும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது விரைவில் நடக்கும். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே எதிர்களால் கூட நீங்கள் லாபத்தையே அடைவீர்கள். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.